சீனா ஏற்கனவே இந்திய எல்லையில் ராணுவத்தை குவித்துள்ள இதேவேளையில் தைவான் நாட்டை கைப்பற்ற திட்டமிட்டு வருகின்றது. இந்த நிலையில் சீனா ராணுவத்திற்கான பட்ஜெட்டை உயர்த்தியுள்ளது பீதியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்க ஆயுதப்படையின் ஆயுதத்திற்கு சவால் விடும் வகையில் சக்தி வாய்ந்த ராணுவத்தை உருவாக்கும் பொருட்டு சீனா தனது ராணுவத்திற்காக இந்த ஆண்டு 229 பில்லியன் டாலர் அளவிலான தொகையை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. அமெரிக்காவிற்கு அடுத்ததாக சீனாதான் தனது ராணுவத்திற்கான அதிகப்படியான தொகையையும் இறக்கீடு செய்திருக்கின்றது. தைவான் நாட்டின் பொருளாதார விஸ்வரூப வளர்ச்சி இப்போதும் சீனாவின் கண்களை உறுத்திக் கொண்டிருக்கின்றது. இதனால் காங்காங்கை கைப்பற்றுவது போல் தற்போது தைவான் நாட்டையும் கைப்பற்ற வேண்டும் என திட்டம் தீட்டி வருகின்றது ஜி ஜின்பிங் அரசு.